ஹாய், வெல்கம் பேக் டு சேனல் கேஃப்ரின். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேர்ட் டே, நம்மளோட மீல் பிளானிங்கிற தேர்ட் டே. ஸோ இன்றைக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஈஸியான ரெசிபிஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம கட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து பாயில் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மார்னிங் ஜூஸுக்காக நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு ஆரஞ்ச், அப்புறமா ஒரு கியூகம்பர், அப்புறமா கொஞ்சம் பேபி ஸ்பினாச் எடுத்திருக்கேன், அப்புறமா கேல் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பீட்ரூட், ஒரு ஆப்பிள், அப்புறமா ஒரு கேரட், அப்புறமா இஞ்சி ஒரு துண்டு. எனக்கு 500 ml கொஞ்சம் அதிகமாக ஜூஸ் வந்திருக்கு. ஸோ நான் வந்து அது பிறகு வச்சு குடித்தா அதோட நியூட்ரிஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் நான் அப்போவே குடிக்கணுன்ட்டு நான் கொஞ்சமாக குடிச்சிட்டு மிச்சத்தை அப்போவே ஊற்றி நான் குடிச்சிடுவேன். ஸ்வீட் பொட்டேட்டோவும் வெந்துருச்சு. இப்போ இதை ஆறினோன்னே நான் அதை உரிச்சிட்டு, தோலை உரிச்சிட்டு பெப்பர் அண்ட் சால்ட் கொஞ்சம் சேர்த்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ இது வந்து ப்ரௌன் ரைஸ் அண்ட் கீனுவா மிக்ஸ். இதை வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 2 கப் வாட்டர் வைக்கணும். ஸோ நான் கழுவிட்டு 2 கப் வாட்டர் தண்ணி போட்டு நான் வந்து இதை பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ பாயில் ஆகக்குள்ளே நம்ம வந்து ஸ்லோ ஃபயர் பண்ணி கவர் பண்ணி இதை நல்லா ஸ்டீமுக்கு வச்சிடணும். நெக்ஸ்ட், கேல் லீவ்ஸ் கறி செய்கிறதுக்காக நான் வந்து அந்த லீவ்ஸை வந்து தனியாக பிச்சு எடுத்துக்கிறேன். தண்டு உங்களுக்கு வேணும்னா, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நடுவில் நல்லா தட்டிட்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் லீவ்ஸை ஆல்ரெடி கழுவிட்டேன். ஸோ இதுக்கு மேலே திருப்பி கழுவ தேவையில்லை. இந்த கறிக்கு ஃபஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச கொச்சக்கரண்டு சேர்த்துக்குவோம், அப்புறமா க்ரீன் சில்லி சேர்த்துக்குவோம், அப்புறமா வெள்ளைப்பூடு, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி மாசியும் சேர்த்துக்கிறேன். மாசி வந்து இந்த கறிக்கு ஒரு நல்ல டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா சில்லி பவுடர் வந்து நம்ம ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம், அப்புறமா சால்ட், அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் போட்டு, கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கீரை வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பால் போட்டு டக்குன்னு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். அடுத்ததாக ப்ரான்ஸ் டெவல் பண்ணுறதுக்காக நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரான்ஸை. அதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறமா சால்ட், அப்புறமா நமக்கு தேவையான அளவு சோயா சாஸ், அப்புறமா கொஞ்சம் ஹனி, அப்புறம் கெச்சப். ஸோ கெச்சப் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது எல்லாமே நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ நமக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கணக்க அளவு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அகெயின் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆல்ரெடி வேணும்னா மெரினேட் பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உடனே கூட செஞ்சுட்டு குக் பண்ணிடலாம்.
ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து கார்லிக் க்ரஷ் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா மேரினேட் பண்ணக்குள்ளேயே கார்லிக் அதோட கூட சேர்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து சில்லி ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரான்ஸையும் இதில் சேர்த்துக்குவோம். ப்ரான்ஸ் குயிக்காக குக் ஆகிரும். ஸோ டக்குன்னு குக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து ரைஸ் கார்ப்ஸ் நிறைய சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கறி தான் நிறையா சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. நைட்டுக்கு வந்து பாபிக்யூ ஃப்ளேவர் சிக்கன் நான் செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கூடவே சிக்கன் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க சிக்கன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மேரினேஷனுக்காக நான் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்புறமா வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் இதெல்லாம் நான் வந்து குவான்டிட்டி கூட சேரனால நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறமா சோயா சாஸ் தென் வந்து பாபிக்யூ சாஸ்னு தனியாக இருக்குது, நான் அதுவும் சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கெச்சப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஹாட் சாஸும் சேர்த்துக்கொள்கிறேன். இது உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறமா கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட பேக்கிங் டிஷ்ஷில் நான் வந்து ஃபாயில் சுற்றி கவர் பண்ணிவிட்டு நான் அதில் சிக்கனை வச்சு மேரினேட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை ஏர்லியாக செஞ்சு வைக்கலாம், இல்லாட்டி உடனே செஞ்சுட்டு கூட குக் பண்ணலாம். மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபாயிலில் வந்து சுற்றி இப்படி மடித்து விடுவோம். அந்த கிரேவி வந்து வெளியில் போயிடாமல் குக் ஆகக்குள்ளே, பிகாஸ் இது வந்து குக் ஆகக்குள்ளே நிறைய கிரேவி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கிரேவி வெளியில் போயிடக்கூடாது, நமக்கு தேவை. அதனால இப்படி நல்லா சுற்றி கவர் பண்ணி வச்சுருவோம் இப்படி தூக்குன மாதிரி. இப்போது அவனில் நான் இதை வந்து குக் பண்ணுறதுக்கு போட்டுடுறேன் ஒரு 40 minutes மாதிரி. அடுத்ததான் மில்லட் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து நான் அப்படி ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் அதை நான் கேஸ் ஆன் பண்ணி இப்படி ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா 1 cup நான் 2 cup தண்ணி போட்டு இதை நான் வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நான் இது வந்து 1 cup 2 cup வாட்டர் சேர்க்கணும். ஸோ இதை வந்து இதுவும் அப்படி தான், கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கு ஸ்லோ பண்ணி கவர் பண்ணி வச்சிடணும். நான் மில்லட்ஸ்ட வகைகளும் அதோட பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் சலட் செய்கிறதுக்காக தேவையான கார்ன் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, பேபி ஸ்பினாச், ஆனியன், க்யூகம்பர், லெட்யூஸ், ஸோ இதெல்லாம் சேர்த்து இதுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட். அப்புறமா நான் மயோனைஸ் சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி சேர்த்துருக்க மயோனைஸ் வந்து அவகாடோ மயோனைஸ், நான் அதை தான் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியான ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது பெட்டர். சிக்கனை குக் பண்ணி எடுத்துட்டேன். கிரேவியும் பாருங்கள், நம்மளை கவர் பண்ணி வச்சுருக்கதை விட்டு வெளியில் போகலை, நிறைய கிரேவியும் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் சாப்பாடு சர்வ் பண்ணுறேன். நான் கிரேவி வந்து மில்லட்ஸ் மேலேயும் சிக்கன் மேலேயும் போட்டு நான் சாப்பிட்றேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஹெல்த்தியான ஃபுட். மீல்ஸையும் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். ஸ்வீட் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். நம்ம வெயிட் ரிடியூஸ் பண்ணக்குள்ள நம்ம வந்து
அந்த பழக்கத்தை வந்து நம்ம லைஃப் லாங் கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி சலாட் மட்டும் சாப்பிட்டு இல்லாட்டி இன்ஸ்டண்ட்டாக நான் எதுவும் செஞ்சு வெயிட் லாஸ் பண்ணேன்னா அது இப்படிங்கக்குள்ளே டக்குன்னு அது கூடிடும் திருப்பி. அதனால நம்மளோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறது வந்து நம்மளோட ஒரு லைஃபோட என்றைக்குமே ஒரு கண்டினியூ ஆகிற ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்திக்கணும்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், எப்படி போர்ஷன் கண்ட்ரோலாக சாப்பிட்லாம் நம்ம பழகிக்கிட்டோம்னா அது லைஃப் லாங் நம்ம கூட எப்பயுமே இருக்கும். நமக்கு வெயிட் லாஸ் ஒரு வெயிட் கெயின் பிரச்சனை ஒன்று எப்பயுமே வராது நமக்கு. அண்ட் மில்லட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட், பாரம்பரிய உணவு அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கக்குள்ள நம்ம நான் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒன்றுக்கு ஸ்டிக் ஆகிட மாட்டேன், ட்ரெடிஷ்னலுக்கோ இல்லாட்டி வெஸ்டர்ன் ஃபுட்டுக்கோ இதுக்கோ. நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சேன்னா ஒரு நாளைக்கு மற்ற மாதிரி செஞ்சேன், அப்போ அப்படி செய்யக்குள்ள நமக்கு எல்லா ஃபுட்டும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஃபுட் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அது முக்கியம், பிகாஸ் அது வந்து நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை அகற்றுறதுக்கு ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக காலையில் எழுமணோன்னு தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இடையிலேயும் நிறையா தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பம்னா எனி கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டர் எடுங்க. அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் வாக் 20 minutes வாக் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ரஸ் நமக்கு பார்க்க முடியும். அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், உங்களோட ஹேண்டாக இருக்கட்டும் உங்களோட ஹிப்பாக இருக்கட்டும் எல்லா சைஸையும் இன்ச்சஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்கும், நமக்கு வெயிட் மெஷின் வந்து உடனே நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டாது, இன்ச்சஸ் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த நோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக ஒரு 1-2 weeks கழித்து நீங்கள் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வெயிட் மெஷினை போயிட்டு பார்க்கக்குள்ளே அது வந்து குறைஞ்சி இருக்காது உடனே, அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஸோ அது இல்லாமல் ஆக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப பேசுவேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 days மீல் பிளானிங்கில் 3 days நான் டோட்டலாக 9 meals கிட்ட கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறேன், ட்ரிங்க்ஸ் எடுக்கிறேன் இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணுறேங்கிறதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் உங்கள் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த 3 days மீல் பிளானிங். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.